நான்கு வேதங்கள் 110 சுகுப்புகள் இறக்கப்பட்ட ஒரே நோக்கம் உலகம் படைப்பதில் இருந்து கியாமத்து வரைக்கும் ரப்பு அல்லாஹ் ரசூலுடைய ஒரே விருப்பம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். நரகத்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். உலகம் படைத்ததில் இருந்து அழிக்கப்படும் வரைக்கும் உள்ள அல்லாஹ்வுடைய நோக்கத்தை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு வெறும் 10 தினத்தில் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தானே. அந்த நரக விடுதலையுடைய 10 கடைசி ஒரு நாள் இருக்கிறது. எப்படி கழிந்தது? இந்த நரகத்தை பற்றி எத்தனை பேர் கண்ணீர் வடித்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினோம்? தஹஜ்ஜத்தில் எத்தனை பேர் அழுதோம்? இஃப்தாரில் எத்தனை பேர் அழுதோம்? கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? நரகத்தை பற்றி தெரியாது, நரகத்துடைய பயம் உள்ளத்தில் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 6666 வசனங்களில் 1000 வசனங்களில் அல்லாஹ் நரகத்தை பேசுகிறான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். நரகம் சாதாரணமான படைப்பு அல்ல, அக்கு வேறு ஆணி வேறாக. குர்ஆன் ஹதீஸ் நரகத்தை பேசுது. நரகம் கியாமத்தில் எப்படி இழுத்து கொண்டு வரப்படும், அதற்கு எத்தனை கடிவாளம் இருக்கும், அந்த கடிவாளத்தை எத்தனை மலக்குமார்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள், நரகம் கியாமத்தில் எப்படி இருக்கும், நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம் எப்படி, நரகம் எப்படி ஓபன் பண்ணப்படும், யாரை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஓபன் பண்ணுவான், யாரை கொண்டு நரகத்துடைய வேதனையை ஆரம்பிப்பான், நரகத்துடைய செருப்பு எப்படி இருக்கும், நரகத்துடைய உடுப்பு எப்படி இருக்கும், நரகத்துடைய விரிப்பு எப்படி இருக்கும், நரகத்துடைய தலையணை எப்படி இருக்கும், நரகத்திலே ஓடுகின்ற ஆறுகள் எப்படி இருக்கும், நரகத்துடைய தட்டுகள் எத்தனை, நரகத்துடைய நெருப்புடைய பவர் என்ன, சுபஹானல்லாஹ், நரகத்துடைய சங்கிலி என்ன, நரகவாதிகளுக்கெல்லாம் கொடுக்கின்ற உடம்புடைய சைஸ் என்ன, அந்த நரகவாதியுடைய பல்லுடைய சைஸ் என்ன, அந்த நரகவாதியுடைய நாக்கு எப்படி இருக்கும், நரகவாதியுடைய தோல்புஜம் எப்படி இருக்கும், நரகவாதி உட்கார்ந்த எவ்வளவு இடம் தேவைப்படும், சுபஹானல்லாஹ். ஒட்டுமொத்தமான அக்கு வேறு ஆணி வேறாக கட்டம் கட்டமாக அல் குர்ஆன் பேசுது. காரணம், இந்த நரகத்துக்கு மட்டும் யாரும் சொந்தமாகிவிடக்கூடாது, யாரும் பெற்றிடப்படாது. நாளைக்கு கியாமத்துடைய நாளில் நரகம் எங்கிருந்தோ இழுத்துக் கொண்டு வரப்படும். அல்லாஹ் பேசுறான் சூரத்துல் ஃபஜ்ர்ல, நரகத்தை அல்லாஹ் இழுத்து கொண்டு வருவான். முஸ்லிமுடைய ரிவாயத், யுதா பி ஜஹன்னம யௌம இதின், நாளுக்கு கியாமத்துடைய நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். லஹா சபுஊன அல்ஃப ஜிமாம், அதற்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஃபீ குல்லி ஜிமாமின், ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தப்பித்தவரி அந்த கியாமத்துடைய நாளையில அந்த மலக்குமார்களுடைய கரங்களை விட்டும் அந்த கடிவாளம் விடுபடும் என்றால் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய எந்த நபி எந்த ரசூல் என்று பாராமல் அத்தனை பேரையும் நரகம் விழுங்கிவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் நரகம் வருகின்ற காட்சி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸை சொல்லிட்டு பார்க்குறாங்க ஹஸரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. யார் இந்த உமர்? சுபஹானல்லாஹ். மன் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்க வமா கிபிலத்துக்க, உங்களோட ரப்பு யார், உங்களோட நபி யார், உங்களோட மார்க்கம் என்ன, உங்களோட கிபிலா எது என்ற கபருக்குள்ளே வைத்ததற்கு பின்னால் முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் ரெண்டு பேரும் கேட்கின்ற கேள்வியுடைய ஹதீஸை சொன்ன இடத்துல ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குறுக்கிட்டு, யா ரசூலல்லாஹ், நிறுத்துங்கள் நாயகமே, நிறுத்துங்கள். இவங்க எப்படி நாயகமே எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க? சுபஹானல்லாஹ். ஹஜ்ரத் உமர் யோசிச்ச யோசனை பாருங்க, இவங்க எப்படி நாயகமே எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க? ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிட்டான். அடி பயங்கரமா மலக்குள் மௌத்துக்கு பிறகு முகம் கொடுக்கிற ஆக பயங்கரமான மலக்குமார்கள், நல்லோர்களை தவிர இரக்கம் என்ற பேச்சுக்கே அவர்கள்ட்ட இடம் கிடையாது. அவ்வளோ பயங்கரமான மலக்க பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, உமர் ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க நிறுத்துங்க. இவங்க எப்படி நாயகமே கேள்வி கேட்பாங்க? பார்த்தாங்க, என்னடா இது, என்ன உமர், லே அரசுலா, நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மலக்குமார்கள் எல்லாம் ஒளியால் படைச்சிக்கிறான், இவங்களுக்கு உன்ற தின்ற குடிக்கிற தேவையில்லை,
இவங்களுக்கு கல்யாணம் கட்டுற தேவையில்லை, இவங்களுக்கு மனைவி மக்கள் இல்லை, இவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போற தேவையில்லை, இவங்களுக்கு ஆசை இச்சையே இல்லை, போ எதுவுமே இல்லை இவங்களுக்கு. இவங்கட வேலை என்னண்டா, சும்மா உட்கார்ந்து கொண்டு சிலர்கள் சுஜூதுல, சிலர்கள் ருக்கூல, சிலர்கள் நின்ற நிலையில, சிலர்கள் எழுத்திதான்ல, வேலையே தஸ்பீ செய்யறதுதான், வேற ஒன்றும் இல்லை. படைக்கப்பட்டது முதல் உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் இவர்களுடைய வேலை தஸ்பீ செய்யறது. இப்படி சும்மா உருந்து கொண்டு ஜிக்ர் செஞ்சுட்டு எங்கள்கிட்ட எப்படி நாயகமே கேள்வி கேட்பாங்க? நாங்க எங்களுக்கு திருமணம் முடிக்கிற தேவைக்கு, எங்களுக்கு மனைவி மக்கள் இருக்குது, எங்களுக்கு பசி தாகம் வருகுது, எங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய கடமை இருக்குது, அதே நேரத்தில் அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை விதியாக்கி இருக்கிறான், எங்களுக்கு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நபியாக ரசூலுல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான், சுபஹானல்லாஹ், நாங்கள் எத்தனையோ பாவத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான் சோதனைக்காக வேண்டி, அந்த பாவத்தை நினைச்சும் பார்க்கப்படாது. எங்களுக்கு சோதனைக்காக ரெண்டு படைப்பு நரகம் சொருக்கத்தெல்லாம் படைச்சிருக்கிறான். நீங்க தானே சொல்றீங்க யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனிதனையும் படைக்க போக்குள்ளே ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் படைக்கிறான். தலையில அக்கல் என்று ஒவ்வொருத்தருக்கும் நல்லது எது கெட்டது எது என்று அல்லாஹ் வகை அனுப்புகிறான். நபியே நாயகமே, நாம் புத்தியை பாவித்து நப்சை அடக்கி ஷைத்தானுக்கு வழிபடாமல் மலக்குக்கு வழிபடுற இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு போற எங்கள்கிட்ட சும்மா உட்கார்ந்து கொண்டு தஸ்பீ செஞ்சுட்டு எங்கள்கிட்ட எப்படி நாயகமே கேள்வி கேட்பாங்க? நான்டா சொல்றேன், என்கிட்ட மட்டும் இவர்கள் கபூர்ல கேட்டாங்கண்டா, நிறுத்துங்க, உங்களோட ரப்பு யாரு நீங்க சொல்லுங்க என்று நான் கேட்பேன்டாங்க ஹஸ்ரத் உமர். அந்த கட்டத்தில் ரசூலா சொன்னாங்க, உமர் நீங்கண்டா கேட்டுடுவீங்க, அப்படியான ஆள்தான், நீங்கண்டா நிச்சயமா கேட்பீங்க. அந்த உமர் இருக்கிறாரே நரகத்துடைய ஹதீஸை சொல்லும் போது சொன்னாங்க, ரசூலா உமர் அப்படி இப்படி எல்லாம் பேசினீங்க, ஆனா நரகம் வருகின்ற காட்சி, அது போடுகின்ற உருமல், உங்களுடைய கரத்துல அல்லாஹ் 72 நபிமார்களுடைய பட்டோலைய தந்து தைரியமாக நில்லுங்கள் என்றாலும், அந்த நரகம் வரும்போது அந்த நரகத்துடைய உருமலை பார்த்து நடு நடுங்கி முழங்காலிட்டு துடி துடித்து கீழே விழுந்து விடுவீர்கள். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் நரகத்துடைய வருகை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான படைப்பு அல்ல நரகம், சாதாரணமான படைப்பு அல்ல. 7 தட்டு, அதைத்தான் 7 நரகம் என்று சொல்கிறோம். முதலாவது ஜஹன்னம், இரண்டாவது வலா, மூணாவது சக்கர், நாலாவது ஹுதமா, அஞ்சாவது ஹாவியா, ஆறாவது ஜஹீம், ஏழாவது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, சஈர் என்ற நரகம், ஹுதமா என்ற நரகத்துடைய நெருப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முதலாவது நரகத்தை எடுத்து இரண்டாவது நரகத்தில் வைத்தால் ஒரு சமுத்திரத்தில் ஒரு மோதிரத்தை வைத்தது மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு தட்டுடைய வேதனையை விட இரண்டாவது தட்டு நரகத்துடைய வேதனை 70 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஹுதமா என்ற நரகத்துடைய நெருப்பை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நார் الله الموقدة التي تطلع على الأفئدة. அல்லாஹ் பேசுறான் ஹுதமாவை பத்தி, எப்படிப்பட்ட நெருப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேள்வி கேட்டு கேட்கிறான், உலகத்துடைய நெருப்பு எந்த இடத்தில் படுமோ அந்த இடத்தை சுடும், ஹுதமா என்ற நெருப்பு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட விரல் நுனியில பட்டால், உங்களோட விரல் நுனியில பட்டால் அது அப்படியே ஊடுருவி கொண்டு போய் உங்களுடைய ஹார்ட்டை உருக்கி கொட்டும். ரெண்டாவது சொன்னாங்க உலமாக்கள், அந்த ஹுதமாவுடைய நெருப்பு மட்டும் எங்கட கரத்திலேயோ காலையோ பட்டால் உடம்புக்குள்ளே இருக்கின்ற அத்துணை 360 எலும்புகளையும் ஜாயிண்டையும் உருக்கி வடிக்கும் என்றார்கள் உலமாக்கள். கண்ணியமானவர்கள், இந்த ஆயத்துக்கு கீழால ஒவ்வொரு நரகத்துடைய நெருப்பும் பயங்கரமாக இருக்கும். நரகம் சுபஹானல்லாஹ், நரகத்திலே அல்லாஹ் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாதிகளை நரகத்துக்கும் முடிவு செய்ததற்கு பின்னால் வஸீகல் லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா, ஜபானியாக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக நரகவாதிகளை இழுத்து நரகத்துடைய விளிம்பிலே கொண்டு போய் நிப்பாட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது நிப்பாரு அபூ தாலிப்,
அபூ தாலிபை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஓபன் பண்ணுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நெருப்பாலான ரெண்டு செருப்பு அவருக்கு அணிவிப்பான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். நான் சொன்னேனே, நரகம் சாதாரணமான படைப்பு அல்ல. உலகத்துல செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் சாம்பலாய் போயிடும், உடுப்புக்கு நெருப்பு பிடித்தால் சாம்பலாகிடும். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய நெருப்பு நெருப்பாக இருக்கும், அது செருப்பு, அந்த செருப்பு நெருப்பால் இருக்கும். நரகத்தில் உள்ள உடுப்பு உடுப்பாக இருக்கும், அந்த உடுப்பே நெருப்பால் இருக்கும். நரகத்துடைய தலையணை தலையணையாக இருக்கும், அந்த தலையணையே நெருப்பால் இருக்கும். பயங்கரம் நரகத்துடைய நெருப்பு. சொன்னாங்க ரசூலுல்லா, அபூ தாலிபுடைய கால் அந்த செருப்பு அணிவிக்கப்படும். அணிவித்த கணமே அவருடைய உள்ளங்காலை ஓட்டையாக்கி கொண்டு உடம்புக்குள்ளே உள்ள பார்ட்ஸ்களை எல்லாம் உருக்கி கொண்டு தலைக்கு வரும். மண்டை ஓடு ரெண்டாக பிளக்கும், மூளை உருகி கொட்டும், உருகி கொட்டும். சுபஹானல்லாஹ். நரகவாதிகள் நினைப்பார்களாம், நரகவாதிகள் அங்கலாய்ப்பார்களாம், அட இதுதான் நரகத்தில் ஆக பயங்கரமான வேதனை. அல்லாஹ்வுடைய ரிசல்ட் அதுவும். ஏ நரகவாதிகளே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஹாதா அஹ்வனுன் நாசி அதாபன் யௌமல் கியாமா. இது கியாமத்துடைய நாளையில வேதனைகளில் ஆக சிம்பிளான வேதனை, சிம்பிளான வேதனை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நரகம் சாதாரணமானதல்ல. நரகத்திலே அதாபு செய்கின்ற அத்தியாதீல் என்ற ஒரு மலக்கை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள். ஜபானியில் ஒருத்தர் 500 வருஷம் உயரம், 500 வருஷ ஒளியாண்டு உயரம், 7000 தலைகள் இருக்கும், தலைக்கு 7000 வாய் இருக்கும், வாய்க்கு 7000 பற்கள் இருக்கும், அந்த மலக்குக்கு 7000 கைகள் இருக்கும், கைக்கு 7000 விரல்கள் இருக்கும். ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விரல்லையும் 7000 விசஜந்துக்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மலக்குடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசஜந்து, ஒரே ஒரு வாட்டி அது தீண்டினால் 70,000 விதமான விஷம் உடம்புக்குள்ளே ஏறும், மௌத்து வராது, மௌத்து வராது. அவருடைய கரத்திலே, வழக்கரத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இரும்பாலான நெருப்பாலான ஒரு தம்பட்டி இருக்கும். முழு மலக்குமார்கள் சேர்ந்து தூக்க பார்த்தாலும் அந்த தம்பட்டியை யாராலும் தூக்க முடியாது, அவரை தவிர. ஒரே ஒரு அடி அடித்தார்கள் என்றால் 7 வானமும் சுக்குநூறாகி அப்படியே தரையோடு சங்கமமாகிவிடும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மலக்கு ஒரே ஒரு பிடி பிடித்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னாலே நரகவாதிகளை பிடிப்பார்கள். ஒரு கையால் ஒரு பிடி பிடித்தால் 40,000 நரகவாதிகள் சிக்குவார்கள், தப்ப முடியாது, தூக்கி வீசுவார்கள் நரகத்துக்கு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நரகம் திறக்கப்படும், நரகவாதிகளை கொட்டுவான் அல்லாஹ். முதலாவது நரகத்துடைய நெருப்பை பட்ட மாத்திரத்திலே நரகவாதிகள் கெஞ்சுவார்கள், ரப்பிடத்தில் தண்ணீர் கேட்டு. ஹஜ்ரத் மாலிக் இடத்துல கெஞ்சுவார்கள். ரெண்டு ரிவாயத் வருகிறது. ஒன்று, மிக்தார துன்யா, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அழிக்கப்படும் வரைக்கும் எத்தனை கோடான கோடானி வருடங்களோ அத்துணை வருடங்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தில் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவான். இன்னொரு ரிவாயத் வருகிறது, 1000 வருடங்கள் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, 50,000 வருடம் கியாமத்துடைய நாள், ஒரு சொட்டு தண்ணி அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஒரு பிடி சாப்பாடு கொடுக்க மாட்டான். வலா யந்துருல்லாஹு இலைக்கும், அல்லாஹ் 50,000 வருடங்களுக்கும் ஏறிட்டும் பார்க்காமல் அந்த வறண்ட தண்ணீர் தாகத்தோடு நரகத்துக்குள்ளே போட்டதற்கு பின்னால் தண்ணீர் தாகம் அதிகரிக்கும். 1000 வருடங்கள் அல்லது உலகத்துடைய பெருமான காலம் போனதற்கு பின்னால் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீர் குடிப்பார் கொடுப்பார்கள். அந்த தண்ணீர் என்ன தண்ணீர் என்று அல்லாஹ் பேசுகிறான், மா உல் ஹமீம், ஹமீம் என்ற தண்ணீர். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த தண்ணியை பத்தி நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக ஒரு கப் எடுத்து 7 வானத்துக்கு மேலால் ஊத்தினால் 7 வானம் பூமி அப்படியே கருகி சாம்பலா போகும், பயங்கரமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, சொர்க்கத்துல 4 ஆறுகள் இருக்கும், பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு. இது மாதிரி இந்த ஆறுகளுடைய ஊற்று ஆரம்பம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய முகட்டில் இருந்து வரும்.
ஜம்ஜம்மை பத்தி ரசூலுல்லா சொன்னார்கள், ஜம்ஜம்முடைய ஊற்று மக்கத்துல் முக்கர்ரமா அல்ல, ஜம்ஜம்முடைய ஊற்றுடைய ஆரம்பம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கத்துக்கு அழிவு கிடையாது, சொர்க்கத்து தண்ணி ஜம்ஜமுக்கும் அழிவு கிடையாது. வத்தாது கண்ணியமானவர்கள், ஏனென்றால் அது சொர்க்கத்து தண்ணி. இது மாதிரி நரகத்துல நாலு ஆறு இருக்கும், முஹ்லு ஜஹன்னம், தீனத்துல் ஹிபால், நஹ்ருல் கௌதா, மாஉல் ஹமீம், நாலு ஆறிக்கும். முஹ்லு ஜஹன்னம் இரும்பு செம்பு ஈய முறுக்கப்பட்டு ஆறாக ஓடும். தீனத்துல் ஹிபால் நரகவாதிகளுடைய சேலும் இரத்தமும் வடிந்து ஆறாக ஓடும். மூன்றாவது நஹ்ருல் கௌதா, நஹ்ருல் கௌதா ஆக பயங்கரமான ஆறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாள நரகவாதிகளுக்கு ஒரு நாத்தம் வீசுமாம். அந்த நாத்தம் நரகத்துடைய அதாவை விட பயங்கரமாக இருக்கும், நரகத்துடைய அதாவை விட பயங்கரமாக இருக்கும். அது என்ன நாற்றம்? இந்த கௌதா என்ற ஆற்றுடைய நாற்றம். இந்த ஆறு என்னண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாஉன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிசாத், இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்து பழக்கப்பட்டு தௌபா இல்லாமல் செத்து போன விபச்சாரிகளுடைய மர்மஸ்தானத்தில் இந்த ஒரு திரவம் வடியும், அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆறு நரகத்துடைய வேதனையை விட பயங்கரமாக இருக்கும். நாலாவது மாஉல் ஹமீம், இந்த நாலு ஆற்றையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாருக்கு சாராயம் குடித்து பழக்கப்படுவார்களோ, போதை பொருள் பாவித்து பழக்கப்படுவார்களோ, அவர்கள் திருந்தி தௌபா இல்லாமல் மௌத்தாகுவார்களோ, அதை சுத்தப்படுத்துகின்ற கட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்களை நரகத்தில் போடுவான். உலகத்தில் எவ்வளோ பாவித்தார்களோ அவ்வளோ அல்லாஹ் இந்த நாலு ஆற்றில் இருந்தும் அவர்களை குடிக்க வைப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமானதல்ல மாஉல் ஹமீம். இப்ப மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் அந்த நரகவாதிக்கு அந்த தண்ணீரை கொடுப்பார்கள். அந்த நரகவாதி தாகத்துடைய அகோரம் தாங்க முடியாமல் அந்த ஃபஇதா உதுனிய முகத்து கிட்ட கொண்டு போவான். ஷவத் வஜுஹு, அவனுடைய முகத்துடைய சத அந்த பாத்திரத்துக்குள்ள உருகி கொட்டும். சேல் ரத்தம் சத நாத்தம் தாங்க முடியாது. இருந்தாலும் தண்ணீர் தாகம் தாங்க முடியாமல் அந்த நரகவாதி அந்த பானத்தை குடிப்பான். மாஉல் ஹமீம். அல்லாஹ் ரிசல்ட் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நாக்கோடு சேர்த்து அவனுடைய உடம்புக்குள்ளே உள்ள ஒட்டுமொத்தமான உறுப்புகளும் உருகி பின்துவாரத்தால் வடியும், உருகி பின்துவாரத்தால் வடியும். கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டே போகையிலும் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் இந்த பாவம் செய்கின்ற இந்த தருணத்தில் இந்த நரகத்துடைய பயம் மட்டும் வந்திருந்தால், அதை நான் இங்கு செய்ய போகின்ற இந்த பாவத்தை, நான் இங்கு ஒழித்து செய்கின்ற இந்த பாவத்தை அல்லாஹ் கியாமத்தில் அம்பலப்படுத்துவான். கியாமத்தில் பாவம் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த பாவத்தை கழுவுகின்ற இடம் நரகம். நரகத்துக்கு போயே ஆக வேண்டும், அந்த நரக நெருப்பை அனுபவிக்கே ஆக வேண்டும் என்ற பயம் மட்டும் இவனுடைய உள்ளத்தில் வந்திருந்தால் இந்த பாவத்தை இவன் எந்த திக்குக்கு போனாலும் நினைத்து கூட பார்க்க மாட்டான்.